Hi everyone, welcome back. In this vlog, I will interesting an item. What is it? This is homemade handmade soaps. That is soap base. Mix organic homemade natural soap. இது பண்றது ரொம்பவே ஈஸி நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 வெரைட்டيز நான் பண்ணிருக்கேன் எங்க கார்டன்ல பூத்து வாடன ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி பிளஸ் ஹைபிஸ்கஸ் फ्लावर्स யூஸ் பண்ணி நான் பண்ணிருக்கேன் அத ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி அத mix பண்ணி பண்ணிருக்கேன் வீட்ல நம்ம ஜெனரலா யூஸ் பண்ற ஆல்மண்ட் oil olive oil இந்த oils எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன் Yogurt use panirken. So wheat la kadikra porulla vechi. Idu namba romba easy ah panala, romba natural ah organic ah irukum. Idu eppadi pandradendradha ipa paakalam. Mudhalla indha soap base ah pathi solren. Indha base vandu naan Amazon la vaangnen. Idu vandu melt and pour variety. Idu vandu basically you just have to melt it and mix all the flavors that you want and then pour it into a mold. Avladha, it's as simple as that. நான் வந்து இதில் மூணு வெரைட்டி வாங்கியிருக்கேன் ஆர்கன் ஆயில் கோட்ஸ் மில்க் ஷியா பட்டர் இது மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு கிவி சோப் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் இதே ப்ரொசீஜர் தான் எல்லா வெரைட்டிஸ் எல்லா டைப்ஸ் ஆஃப் சோப்ஸுக்கு ஸோ இந்த கிவி சோப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த கிவியை வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு நல்ல பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க இந்த கிவி பேஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம் வாட் எவர் யூ லைக் யோகட் ஆட் பண்ணலாம் ஆயில்ஸ் ஆட் பண்ணலாம் ஸோ 4 to 5 கிவி ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் அதோட 2 teaspoons ஆஃப் ஹனி அண்ட் 2 teaspoons ஆஃப் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த தண்ணி இப்போ நல்லா கொதிக்கணும் டாஸ் டு கம் டு பாயிலிங் பாயிண்ட் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சோப் பேஸை வந்து மெல்ட் பண்ண போகிறேன் ஆனால் டைரெக்டாக ஒரு பேனில் ஊற்றி அந்த சோப்பை சோப் பேஸை நான் மெல்ட் பண்ண போகிறதில்ல ஸோ திஸ் இஸ் கால் அ டபுள் பாயிலிங் மெல்டிங் ப்ராசஸ் ஸோ அதை தான் நான் இப்போ நான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி இந்த தண்ணி கொதிச்சோடனே இதுக்குள்ளே இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் அந்த சோப் பேஸ் அந்த கியூப்ஸை வந்து கட் பண்ணி போட்டு பாயில் பண்ண போகிறேன் ஸோ இப்போ இந்த தண்ணி கொதி வரை வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த சோப் பேஸ் ஆல்ரெடி நான் ஒரு ஹாஃப் சங்க் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஹாஃபை வந்து சின்ன சின்ன கியூப்ஸாக நான் கட் பண்ணி இன்னொரு பேனில் நான் போட்டு வச்சுக்க போகிறேன் இது யூஸ்வலாக 1 kg பாக்ஸாக வரும் ஸோ ஒரு 500 grams யூஸ் பண்ணோம்னா ஒரு 6 சோப் பண்ணலாம் நான் வச்சுருக்க சோப் மோல்டு வந்து கொஞ்சம் டீசன்ட் சைஸ் தான் ரொம்ப சின்னதில் ரொம்ப பெரிய சோப்பும் இல்லை ஒரு மீடியம் சைஸ் சோப் வரும் ஸோ அதுக்கு வந்து ஒரு 500 grams கட் பண்ணி நான் மெல்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ 1 kg பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 சோப்ஸ் ஈஸியாக பண்ணலாம் டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் யுவர் மோல்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பேனில் ஒரு ஹேண்டில் இருக்க இன்னொரு பேனில் இந்த சோப் பேஸை வந்து சின்ன சின்ன கியூப்ஸாக இப்படி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து வாட்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம் டு அ பாயில் ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த சோப் கியூப்ஸ் இருக்க பேனை வந்து நான் இப்படி இதுக்குள்ளே வைக்க போகிறேன் ஸோ அந்த வாட்டர் சூடில் இந்த சோப் பேஸ் ஹஸ் டு மெல்ட் இஸ் த ஐடியா ஸோ இதை கொஞ்ச நேரம் இதில் விட்டிங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் மெல்ட்டிங் யூ கேன் சீ இட் ஸ்டார்ட் மெல்ட்டிங் அப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு யூ கேன் கீப் ஸ்டேரிங் அது ஸ்மூத்தாக மெல்ட் ஆகி நல்லா போரிங் கன்சிஸ்டன்ட்டில் வரணும் அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes இது மெல்ட் ஆகிட்டு இருக்கு இது கம்ப்ளீட்டாக இப்போ மெல்ட் ஆகிருச்சு எந்த லம்ப்ஸும் இல்லை நல்லா ஸ்மூத்தாக போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஸோ திஸ் இஸ் ரெடி நவ் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கிவி ஃப்ரூட் பேஸ்ட் வச்சுருந்தேன்ல பண்ணி அதை வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் திஸ் இஸ் காட் கிவி ஆல்மண்ட் ஆயில் அண்ட் சம் ஹனி அவ்வளோதான்
ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி ஜஸ்ட் கோயிங் டு கிவ் இட் அ மிக்ஸ். மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து அந்த மோல்டில் போர் பண்ண வேண்டியது தான். ஸோ ஜஸ்ட் இந்த சுடு தண்ணி தான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஐ டோன்ட் வாண்ட் த சோப் டு கெட் சாலிட். ஸோ அதனால் வந்து அந்த சுடு தண்ணியிலேயே வச்சு இதை மிக்ஸ் பண்ணி இந்த போரிங் கன்சிஸ்டன்சியை நான் வச்சுக்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த சோப் பேஸை மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃப்ளேவர்னால் அதுக்கு ஆட் பண்ணலாம். ஸோ நான் வேறு என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் சோப் பண்ணியிருக்கேன்றதை நான் காமிக்கிறேன். பட் திஸ் இஸ் இட், ஸோ சிம்பிள். இட்ஸ் நவ் ரெடி டு போர். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மை சோப் மோல்ட். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஒரு 4 கலர்ஸ் வந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ வெரி பிக் சோப், பட் இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் சைஸ் சோப். ஐ வுட் சே நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வாங்கியிருக்கேன். நிறைய ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் உங்களுக்கு கிடைக்குது மோல்டு. நான் ஜஸ்ட் வென்ட் ஃபார் அ ஸ்டாண்டர்ட் ஒன். ஸோ இந்த மோல்டில் 6 சோப்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மிக்சரை இப்போ நான் இதில் போர் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளி ஜஸ்ட் போர். ஸோ இது போர் பண்ணதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு ஏதாவது டாப்பிங் வேணால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் இந்த பர்டிகுலர் சோப்புக்கு நான் அப்படியே விட்டுற போகிறேன். ஜஸ்ட் கோயிங் டு கீப் இட் பிளெயின். பட் வேறு சோப்ஸ் நான் பண்ணதில் வந்து டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது 500 கிராம்ஸ் எடுத்தேன் இல்லைங்களா. ஸோ கரெக்டாக அந்த 6 சோப்ஸ் பண்ணுற அளவுக்கு அது வந்திருக்கு. ஸோ தட்ஸ் இட். இப்போ இதில் விட்டு அது கூல் ஆனதுக்கப்புறம் அது செட் ஆகிடும். அப்புறம் எடுக்க வேண்டியதான், எடுத்து பேக் பண்ண வேண்டியதான். ஸோ 500 கிராம்ஸ்க்கு 6 சோப்ஸ் வந்திருக்கு. அண்ட் இது இந்த மூலில் கொஞ்சம் நேரம் கூல் ஆகணும். மேபி ஒரு 30 to 40 மினிட்ஸ் கூல் ஆகும். கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் அந்த மூலேருந்து ஈஸியாக அப்படியே வந்துடும். இஃப் யூ ஜஸ்ட் பாப் இட் அவுட், இட் ஜஸ்ட் கம் அவுட். அண்ட் தட்ஸ் இட். உங்களுக்கு ஃபேன்சி பேப்பரில் ரேப் பண்ணிக்கலாம். And if you want to give it as a gift or for your own use, whatever it is, you can use it. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கூலாகி செட் ஆகிடுச்சு. யூ ஜஸ்ட் நீட் டு பாப் இட் அவுட் லைக் திஸ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கிவி சோப் பார்க்க நல்லா இருக்குது. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ஸோ தட்ஸ் இட். அழகாக ஒரு சோப் ஷேப்பில் இருக்குது. அண்ட் ஈஸி டு புல் இட் அவுட் ஃப்ரம் த மோல்ட் இஸ் வெல். அதான் அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதான். செட். லவ்லி, சோப்ஸ் ஆர் ரெடி. இதே ப்ரொசீஜரில் தான் நான் இந்த எல்லா சோப்பும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ அது என்னென்ன வெரைட்டி இருக்குன்றத பார்க்கலாம். இது டர்மரிக் அண்ட் ஹனி. திஸ் இஸ் மை ஃபேவரட் சோப். இது வந்து மேங்கோ, பப்பாயா, பேஷன் ஃப்ரூட் அண்ட் யோகட். இது வந்து ஓட்ஸ் அண்ட் ஹனி. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அந்த ஓட்ஸில் கொஞ்சம் ஸ்க்ரப்பி டெக்ஸ்சர் இருக்கும். இட்ஸ் நைஸ் அஸ் அ ஸ்க்ரப் அண்ட் அ சோப். ஸோ ஐ லைக் திஸ் ஒன். இது வந்து ஹைபிஸ்கஸ் அண்ட் ஆல்மண்ட் ஆயில். எங்கள் கார்டனில் பூத்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸை ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி அதோட ஆல்மண்ட் ஆயிலை சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து எந்த கலரிங் நான் ஆட் பண்ணலை. பட் நேச்சுரலாக கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சோப் பேஸில் மிக்ஸ் பண்ணோன்னே இந்த கலர் வந்துச்சு. இட்ஸ் ரியலி நைஸ். மேலே வந்து சும்மா இந்த ட்ரைடு ரோஸ் பெட்டில் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான், அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து ரோஸ் அண்ட் ரோஸ் ஹிப் ஆயில். வீட்டில் பூத்த ரோஸ் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெட்டல்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி நல்லா பவுடர் பண்ணி அதோட ரோஸ் ஹிப் ஆயில் சேர்த்து இதை நான் பண்ணியிருக்கேன். சும்மா அந்த ரோஸ் பெட்டல் ட்ரைட் பெட்டல்ஸை வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது. இது வந்து பனானா, ஆரஞ்ச், ஆல்மண்ட் ஆயில் அண்ட் ஹனி. இது நாலும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே டாப்பிங்ஸ்க்கு வந்து ட்ரைடு ஆரஞ்ச் பீல் அதை வந்து பவுடர் பண்ணி இது மேலே சும்மா ஒரு ஸ்க்ரப் எஃபெக்ட்டுக்காக மேலே போட்டிருக்கேன்.
You can just get creative. You can do what you like. It's just your own imagination and creativity. The last variety is banana and yogurt. அதுக்கு மேல வந்து dried lavender flowers நான் crush பண்ணி போட்டிருக்கேன். So it is all a really goodies packed soap and சொல்லலாம். So here it is, all the different varieties of soaps. You might be wondering why I made so many varieties and so many numbers. இப்போ இந்த வரப்போகிற நவராத்திரி கொலுக்கு வந்து தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் ஹோம்மேட் ஹேண்ட்மேட் பொருளாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். அப்படி யோசிக்கும் போது தான் இந்த ஹேண்ட்மேட் சோப் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அதில் பண்ண முயற்சி தான் இது, நல்லா வந்திருக்கு. ஐ ஹோப் ஆல் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இட். நவராத்திரி தாம்பூலத்தில் கொடுக்கறதுக்கு சோப்ஸ் நல்லா ப்ரெசென்டபிளாக இருக்கணும்னு அதை நல்லா பேக்கும் பண்ணியிருக்கிறோம். ஹஸ்பண்ட் இதை பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக பேக் பண்ணி அதுக்கு லேபிள்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ அடுத்த தாம்பூலில் பேக்கில் போட்டு ரெடி பண்ண வேண்டியது தான். இந்த லேபிள்ஸ் கூட நான் வீட்டில் ப்ரிண்ட் பண்ணது தான். நவராத்திரி விஷஸ் ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐவ் ஆல்சோ செட் இட்ஸ் அ ஹேண்ட்மேட் ஹோம்மேட் ஆர்கானிக் சோப் அப்படின்றது வந்து போட்டிருக்கேன். ஸோ நல்லா வந்திருக்கு. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டில் நெக்ஸ்ட் டைம், பை பை.